அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்தியாவை ஆளுகிற அரசுகள் தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது பேரழிவு திட்டங்களை புகுத்தி கொண்டிருக்கிறது. இதனை வெறுமனே மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்த திட்டங்களை புகுத்துகிறது என்று மட்டும் பார்க்க முடியாது. இது இந்த நாட்டின் நிலத்தின் மீது தொடுக்கப்பட்ட நிலவியல் போர். எப்படி இந்தியை திணித்து ஒரு பண்பாட்டு போரை, ஒரு மொழி போரை தொடுக்கிறதோ, அதே போல இந்த நிலத்தின் மீது நாசகார திட்டங்களை, பேரழிவு திட்டங்களை திட்டமிட்டு புகுத்தி ஒட்டுமொத்த தமிழர்கள் மீதும் போர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது மத்திய ஆளுகிற மோடி அரசு. இன்றைக்கு அணுக்கழிவு மையத்தை அமைக்கிறார். கூடங்குளம் அணு உலையை, அதன் இயக்கத்தை நிறுத்த சொல்லி அதை மூடக்கோரி பல நாட்களாக போராடி கொண்டிருக்கோம். ஆனால் இந்த நாட்டு அரசு முற்று முழுதாக அந்த அணு உலையை மூட முடியாது என்று மறுக்கிறது. ஆனால் என்ன காரணம் சொல்லுது? வளர்ச்சி, நாடு வளர்ச்சி நோக்கி பயணிக்கிறது, நீங்கள் வளர்ச்சிக்கு இடையூறாக நிற்கிறீர்கள். இந்த நாட்டின் தேச பிதா காந்தி, அந்த காந்தியை ஏற்ற காந்திய பொருளாதார மேதை ஜே.சி. குமாரப்பா சொல்றாரு, வளர்ச்சி என்பது இயற்கையை அழிப்பதல்ல, அது மனிதனின் கண்டுபிடிப்பும் அல்ல, அது இயற்கையின் இயக்கத்திற்கு மனிதன் தன் மொழியில் தரும் விளக்கமும் அதனை தெளிவுபடுத்தாங்கிறார். அணு உலை பாதுகாப்பானதுங்கிறான். எந்த வகையில் அணு உலை பாதுகாப்பானது? யார் உத்தரவாதம் கொடுப்பா? யார் தருவா? இதே சென்னை டிநகர்ல ஒரு ஜவுளி கடை பத்தி எறியுது. 18 மணி நேரம் ஆன பிறகும் கூட அந்த ஜவுளி கடையில பத்தி எறிஞ்ச தீயை அணைக்க முடியல. ஆபத்து மிகுந்த பகுதி, மக்கள் வெளியேறுங்கள் என்று எச்சரிக்கை கொடுக்குது. ஒரு கட்டிடத்தில் பிடிச்ச தீ அணைக்க முடியல. நாம் பார்க்கிறோம் பட்டாசு ஆலை விபத்து. நாட்டில் பட்டாசு ஆலை விபத்தால நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கான். ஆழ்துளை கிணத்துல குழந்தை விழுந்துருது, அதை தூக்க முடியல. தூக்க தொழில்நுட்பம் இல்லை. டிஜிட்டல் இந்தியா, ஆனால் டிஜிட்டல் இந்தியாவில் சாக்கடை அழுகிற துப்புரவு தொழிலாளிகள் இறந்து கொண்டிருக்கான். எந்த தொழில்நுட்பம் இல்லை. ஆனால் சொல்லுது அணு உலை மட்டும் பாதுகாப்பானதுன்னு. எப்படி பாதுகாப்பானது? இதே போலத்தான், இதே வளர்ச்சி, இதே பாதுகாப்பானது என்று சொல்லித்தான் மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரத்தில் அன்றைக்கு யூனியன் கார்பரேட் இந்தியாங்கிற தொழிற்சாலையை அமைத்தான். அன்றைக்கு முழுக்க உழைத்து விட்டு உறங்க போன மக்கள் நள்ளிரவில் தொண்டையில் எரிச்சல் ஏற்பட்டு, வயிற்றில் எரிச்சல் ஏற்பட்டு, இருமல் ஏற்பட்டு, ஒரே நாள் இரவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். அந்த யூனியன் கார்பரேட் இந்தியாவிலிருந்து வெளிவந்த மெத்தில் ஐசோசைட் என்ற வாயு வெளிப்பட்டு 10,000 பேர் பலி கொண்டது. அதற்கு காரணமானவன் அந்த தொழிற்சாலையின் அதிபர் வாரன் ஆண்டர்சன்ங்கிற அமெரிக்க நாட்டுக்காரன். அந்த அமெரிக்க நாட்டுக்காரனை தனது வாகனத்தை ஏற்றி தப்பிக்க விட்டவர் இன்றைக்கு இருக்கிற பிரணாப் முகர்ஜி, அவர் தலைவர் ராஜீவ் காந்தி. அந்த வாரன் ஆண்டர்சனுக்கு ஆதரவாக வாதாடியவர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற ஐயா அருண்ஜேட்லி. இன்னைக்கும் போபால்ல விபத்து நடந்து 30 ஆண்டு ஆகுது, இன்னைக்கும் 350 டன் கழிவு இன்னைக்கும் போபால்ல இருக்கு, அகற்ற முடியல. எந்த நாட்டில்? கிளீன் இந்தியான்னு பேசுற நாட்டில். ஆனா இந்த நாடு சொல்லுது அணுக்கழிவு அமைப்போம்னு. எங்க அமைப்ப? இந்த அணுக்கழிவு மையத்தை நாங்கள் தொடக்கத்திலே அமைத்து விடுவோம் என்று உச்சநீதிமன்றத்தை சொல்லித்தான் இந்த கூடங்குளம் அணுளை ஏஞ்சி கொண்டிருக்கு. ஆனா என்னாச்சு? 2018 இவன் அமைச்சிருக்கணும், அமைக்க முடியலை. ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட சிக்கல்கள். இப்போ மேலும் 2-3 ஆண்டுகள் வாங்கி 2022 அமைச்சிருங்கிறான். நீ தற்காலிக அணுக்கழிவு மையத்தை அமைப்பாய், அது ஒரு 8-10 தான் வைக்க முடியும். அதன் பிறகாக தற்காலிக அணுக்கழிவு மையத்திலிருந்து நிரந்தர அணுக்கழிவு மையத்துக்கு அந்த அணுக்கழிவுகளை அள்ளி கொண்டு வைக்கணும். நிரந்தர அணுக்கழிவு மையத்தை இந்தியாவில் எங்கே வைப்ப? எங்கே வைப்ப? கர்நாடகாவில் கோலா தங்கவேல வைக்கலாம் சொன்னா கர்நாடகாவை ஆள்ற இதே பாரதிய ஜனதா எதிர்ப்பு தெரிவிக்குது. ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இந்தியாவில் எங்கேயும் வைக்க முடியாது. நிரந்தர அணுக்கழிவு மையத்தை அமைக்கிற தொழில்நுட்பமே இந்த நாட்டில் இல்லை. ஆனாலும் சொல்றான் அணுக்கழிவு ஆபத்தானது இல்லை, ரொம்ப எளிமையானதுன்னு. வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசுறியே, ஒரு நாடு வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக இல்லாது மாறிக்கொண்டிருக்குது. யோசிச்சு பாருங்க. ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் இதே புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு நாட்டில் போர் நடந்து அந்த நாட்டு மக்கள் நிலத்தை இழந்து அகதிகளாக, போர் அகதிகளாக இடம்பெயர்ந்தால் கூட
போர் முடிந்த பிறகு அமைய திரும்பிய பிறகு அந்த நாட்டுக்கு திரும்ப முடியும், தாயகத்துக்கு திரும்ப முடியும். ஆனால் ஒரு நாட்டில் நீளம் நீர் காற்று சுற்றுச்சூழல் அழிந்து போய் அந்த நாட்டை விட்டு இடம்பெயர்ந்தால், சுற்றுச்சூழல் அகதிகளாக இடம்பெயர்ந்தால் ஒரு காலத்தில் அந்த நாட்டுக்கு திரும்ப முடியாது. செர்னோபிலில் அணுவுளை வெடித்தது, வெடித்த எத்தனை ஆண்டு ஆகுது? 25 ஆண்டுகள் ஆக போகுது. ஆனால் இன்னைக்கும் மனிதன் திரும்ப முடியலை. ஆய்வறிஞர் சொல்கிறான், இனிமே மனித கூட்டம் அந்த செர்னோபிலுக்கு திரும்ப வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 25,000 ஆண்டுகள் ஆகுங்கிறான். இந்த அணுக்கழிவு மையத்தில் இருக்கிற அணுக்கழிவுகள், அந்த அணுக்கழிவுகளை 1000 ஆண்டுகளுக்கு இவன் பாதுகாப்பாக சேமித்து வைக்கணும். குறைஞ்சபட்சம் 40,000 ஆண்டுகளுக்கு. இந்த நாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த ஃபைல் காணாமல் போகுது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த ஃபைலு நம்மக்கிட்ட போராடிக்கிற ஒரு போராளி, முகிலின் ஒரு போராளி காணாமல் போயிட்டாரு, கண்டுபிடிக்க துப்பு இல்லை. ஆனால் இந்த நாடு சொல்லுது அணுக்கழிவுகளை நாங்கள் பத்திரமா வைப்போம்னு. வளர்ச்சென்று பேசியவள் இன்னைக்கு சென்னையில் தண்ணிக்கு வழியாக முடிக்கான காரணம் என்ன? இந்த தண்ணீர் தட்டுப்பாடு இயற்கை வஞ்சத்தால் வந்ததா? முற்றுமுழுதாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பெய்கிற மழையில் ஒரு விழுக்காடு கூட பெய்யாத அரபு தேசம், அந்த அரபு தேசம் தண்ணியில் தண்ணீர் விட்டுட்டான். அங்கே என்ன பண்ணுறான்? மழைப்பொழிவு இல்லை, மலைவளம் இல்லை. அப்போ கடலீரை குடிநீராக்கி அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கான். ஆனால் தமிழ்நாட்டில் ஆண்டொன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பொழியுது. உலகத்தின் சராசரி மழை பொழிவே 800 மில்லிமீட்டர் தான். ஆனால் தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை பொழியுது. அதுவும் குறிப்பாக சென்னையில் 1200 மில்லிமீட்டர் மழை பொழியுது. இந்த மழை நீரை சேமித்தாலே பல ஆண்டுகளுக்கு, பல மாதங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்திருக்க முடியும். 2015 வெள்ளத்தில் 300 TMC தண்ணி வீணாக போய் கடலில் கலந்துச்சு. அந்த தண்ணியை சேமித்திருந்தால் மக்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்காது. யோசிச்சு பாருங்க, சென்னையில் இருக்கிற ஏரிகள், சென்னைக்கு தண்ணி தரக்கூடிய ஏரிகள் செம்பனப்பாக்கம், பூண்டி, புழல், சோழவரம், இந்த 4 ஏரியை தூர்வாதற்கு ஆகிற செலவு 30 கோடி தான். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சமாதி அமைக்க ஆகிற செலவு 50 கோடி. அதை விட குறைவான செலவு தான் 30 கோடி தான் இந்த 4 ஏரியும் பராமரித்து தூர்வாடுறதுக்கு. அப்படி தூர்வாயினால் அதில் கிடைக்கக்கூடிய சவுடு மணல், அந்த சவுடு மணலை விற்பனை செஞ்சால் இந்த அரசுக்கு 600 கோடி கிடைக்கும். அந்த 600 கோடியை வச்சு பல ஆண்டுகளுக்கு பண்ணலாம். தண்ணீர் தட்டுப்பாடு தான் மக்களாம். இந்த நாட்டு மக்களுக்கு இருக்க சிக்கல் என்னென்னா, ஒரே ஒரு சிக்கல் தான். இங்கே 4 இளைஞன் கொண்டான, ஐபிஎல்ல பேசுகிறான், கிரிக்கெட்டை பேசுகிறான், நாளைக்கு விஜய்க்கு பிறந்தாடு அதை பேசுவான், அதை ட்ரெண்டாக்குவான், அது விஷயமாக்குவான். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாட்டோட எதிர்கால தலைமுறை இளைஞர் கூட்டம் அரசியல் புரிந்து பேசுவதே இல்லை. சமகால பிரச்சனை தெரியலை அவனுக்கு. விஜய் அஜித்துக்கு தான் சண்டையாக இருக்குது. ஆனால் வாழ முடியாதுங்கிற நிலைக்கு இந்த நிலத்தை மாற்றி விட்டான். எல்லாரும் பல கோடியில் கூட்டி கடன் உடனே வாங்கி சென்னையில் வீடு கட்டினான். ஆனால் இன்றைக்கி சொல்லிட்டான், அடுத்த ஆண்டு சென்னையில் தண்ணி இருக்காதுங்கிறான். என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? நாற்புறமும் பேரழிவு. இந்த நிலத்தில் வாழ முடியாது நம்மளை அச்சுறுத்தி கொண்டிருக்கான். நாங்கள் திரும்ப திரும்ப ஒன்றே தான் சொல்கிறோம். கிருபானந்த அவரியா சொன்னது தான், போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுங்கிறது. இவ்வளவு பாதிக்கப்பட்ட பிறகு மக்களுக்கு புரியலை. யோசிச்சு பாருங்க, யாருக்கு வாக்கு செலுத்தீங்க நீங்கள்? புதுசாக ஒருத்தர் வந்துட்டார், மையம்னா ஒரு வலதுசாரின்னு தெரியாமல் ஒரு மையத்துக்கு ஓட்டை போட்டு அவருக்கும் ஓட்டு போட்டேன். நான் தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறேன், அணுக்கொழி மையங்கிறேன், ஆபத்து, என் நிலம் அழிய போதுன்னு நான் கத்துறேன், கதறோம். அவர் என்ன பண்ணுறாரு, பிக் பாஸ் போட்டு, இது ஷோ இல்லை நம்ம லைஃப். ஆனால் இவரை நம்பி ஓட்டு போட்ட முட்டால் கொடுத்த என்ன சொல்றது, நீ திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட ஓட்ட சிங்கப்பூருக்கு ஸ்டாலின் போயிட்டாரு, மருத்துவமனை போய் எடப்பாடி பழனிசாமி படுத்துட்டாரு. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்காக நாங்கள் கட்டி கொண்டிருக்கணும். எங்க நாம் தமிழை வச்சு போனது, எங்க சீமான் போனால் எப்படி போராடுறதுக்கு? நாம் தமிழ கட்சி கடைசி வரைக்கும் உங்களுக்காக போராடிதான் இருக்கணும். ஆனால் ஓட்ட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மையத்துக்கும் போடுங்க, கொண்ட சுடுகாட்டில் ஓட்டுருவான். வழி இல்லை, வழியே இல்லை. நீ வாழ்வோ சாவோ ஒன்றா தான் இருக்கணும். தயவு செய்து உணர்ந்துக்கிட்டு இந்த திரைப்பட மகளிருந்து வெளியே வாங்க. விஜய் படம் வந்தால், அண்ணா அஜித் படம் வந்தால் ஒரு கருமாந்திரம் இல்லை. அவன் வீட்டில் தண்ணி தட்டுப்பாடு வராது, நாம தான் தண்ணி தட்டுப்பாடில் இருக்கோம். ஒரு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு 8-6 லிட்டர் தண்ணி போகுது. இந்த எல்லா ஆபத்திலிருந்து மீள்வதற்காக நாம் களத்தில் வைக்க வேண்டிய காலக்கடமை இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு களத்தில் நிற்போம். நன்றி, வணக்கம்.